தினமும் 4 கப் டீ குடிச்சா சர்க்கரை நோய் வராதா? எப்படி? சர்க்கரை நோய் இருந்தாலே போதும், பலரும் அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க என வாயோடு அறிவுரைகளை எடுத்து கொண்டு வந்து விடுவார்கள். அதிலும் சிலரோ எதை கண்டாலும் சாப்பிடக்கூடாது என்று மருத்துவரை காட்டிலும் பட்டியல் போடுவார்கள். ஆனால் மருத்துவமும் ஆராய்ச்சியும் என்ன சொல்கிறது என்பதே நமக்கு முக்கியம். அப்படி சமீபத்திய ஆய்வு ஒன்றில் அதிகமாக டீ அருந்தினால் சர்க்கரை நோய் அபாயத்தை குறைக்கலாம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. உலக அளவில் 2 சர்க்கரை நோய் மக்களிடம் பொதுவாக மற்றும் அதிகமான எண்ணிக்கையில் காணப்படும் உடல்நிலையாக இருந்து வருகிறது. மோசமான வாழ்க்கை முறை, உணவுப் பழக்கம் அல்லது மரபு வழி சார்ந்து சர்க்கரை நோய் ஒருவரை தாக்குகிறது. 2021 கணக்கெடுப்பின்படி உலக அளவில் 530 மில்லியன் மக்கள் சர்க்கரை நோயோடு வாழ்வதாக கூப்பிடுகிறது. 2-3 கட்ட நாடுகளில் 4-3 பேருக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. உடலில் இயற்கையா சுரக்க வேண்டிய இன்சுலின் சுரக்காமல் போதல் அல்லது சரியாக சுரக்காமல் இருத்தல்தான் 2 சர்க்கரை நோய். இதை குறைப்பதற்கு சிகிச்சை முறையை தாண்டி உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறையை முற்றிலுமாக மாற்ற வேண்டும். குறிப்பாக அதிக கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். சர்க்கரை சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நார்ச்சத்துள்ள உணவுகளை அதிகம் உண்ண வேண்டும். அந்த பட்டியலில் தற்போது டீயும் இணைந்திருப்பதாக ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. நம்மில் பலருக்கும் ஒரு டீ இல்லாமல் நாளே துவங்காது. ஆனால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அதிகமாக பால் பொருட்கள் உண்ணக்கூடாது என்பதால் டீயும் அதிகமாக அருந்த முடியாது. ஆனால் பிளாக் டீ, கிரீன் டீ போன்றவை சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுவதாக சமீபத்தில் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. சமீபத்தில் லட்சக்கணக்கான மக்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் ஒரு நாளில் 1-3 கப் டீ அருந்தும் நபர்களுக்கு 2 சர்க்கரை அபாயம் 4% குறைவதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் ஒரு நாளைக்கு 4 கப்புக்கு மேல் டீ அருந்துபவர்களுக்கு 17% 2 அபாயம் குறைவதாக கண்டறியப்பட்டுள்ளது. நிபுணர்களின் கருத்துப்படி இதற்கு காரணம் பாலிபீனால்ஸ் மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்கள் தானாம். மேலும் கிரீன் டீயில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட் கூறுகள் இன்சுலின் குறைபாட்டை சரி செய்வதற்கு உதவுகிறதாம். ஆனால் சர்க்கரையை பொறுத்தவரைக்கும் இந்த முடிவுகள் நபருக்கு நபர் மாறுபடும். நீங்கள் சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறேன் என்ற பெயரில் 4 கப் கிரீன் டீ குடிப்பதில் பிரச்சனை இல்லை. 4 கப் டீக்கும் 7 ஸ்பூன் சர்க்கரையை அள்ளி போட்டுக் கொள்வது, பிற டயட் ஏதும் பின்பற்றாமல் இருப்பது எந்தவித நல்ல முடிவையும் தராது. தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைகள் செய்வது, இது போன்ற பொது டயட்டை துவங்குவதற்கு முன் உங்களது மருத்துவரிடம் கலந்து ஆலோசித்துக் கொண்டு துவங்குங்கள்.